வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு இரண்டு குட்டி கதைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அன்புடன் ஆனந்தத்துடன் இருங்கள் என்று வாழ்த்தி கதைகளை ஆரம்பிக்கிறேன். ரோம் நகரில் வசித்து வந்த ஒரு பஞ்சாபியின் கதை இது. முதல் கதை. ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின 40 நாட்கள் எல்லாவருக்கும் தவக்காலமாகும். அந்நாட்களில் அவர்கள் புலால் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள். ரோம் நகரில் ஒரு பஞ்சாபி இருந்தார். அவருக்கு சிக்கன் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஒரு முறை அந்த பஞ்சாபி வசித்த அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் இருந்தார்கள். ஆனால் அவர் வீட்டிலிருந்து கமகமன் சிக்கன் குருமா வாசம் வந்தது. அக்கம் பக்கத்தில் விட்டிருப்பவர்கள் வாய் ஊற ஆரம்பித்தது. ஃபாஸ்டிங் என்பதால் சாப்பிடவும் முடியவில்லை, சிக்கன் சாப்பிடவும் ஆசையும் தூண்டியது. அதனால் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பஞ்சாபியிடம் சென்று, நாங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நீங்கள் ஏன் சிக்கன் சமைக்கிறீர்கள் என்று சண்டையிட்டனர். நான்வெஜ் குருமா நீங்கள் சமைச்சா எங்களுக்கு ஆசையாராதா என்று கேட்டார்கள். நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடணும் என்றார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு போன பிறகு இவரும் சரி சரி என்று மண்டையாட்டி கொண்டார். மறுநாள் மதியம் பஞ்சாபி வீட்டில் மீண்டும் சிக்கன் ஃப்ரை. வாசனை அனைவரையும் மூக்கை துளைத்தது. அக்கம் பக்கத்தினர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். எல்லாரும் ஊர் தலைவரிடம் சென்று கம்ப்ளைண்ட் செய்தனர். தலைவர் அந்த பஞ்சாபியை நேரழைத்து அறிவுரை கூறினார். சிக்கன் சமைக்காதேன்னு சொல்லி அனுப்பினார். மறுநாள் மதியம் பஞ்சாபி வீட்டில் மீன் சிக்கன் தந்தூரி. இந்த முறை வாசனை ரொம்ப சூப்பர். எல்லாரும் ஐடியா பண்ண அந்த பஞ்சாபியை கூப்பிட்டு நாம் வந்து கிறித்துவராக மாற்றி விடலாமா என்று கூட முடிவு செய்த யோசித்தார்கள். உன் பேர் என்ன? சுக்வந்த் சிங். இன்று முதல் நீ சாமுவேல் என்று சொன்னார்கள். இன்று முதல் 40 நாளைக்கு நீ சிக்கன் சாப்பிடக்கூடாது, கடவுள் மீது ஆணைன்னு சொல்லி சாமுவேல் என்ற சுக்வேந்தரும் ஒப்புக்கொண்டார். எல்லாரும் நிம்மதியானார்கள். அனைவரும் மறுநாள் மதியம் ஆவலுடன் வெயிட் பண்ணாங்க பஞ்சாபி என்ன செய்கிறார்னு பார்க்க. மதியம் திரும்பவும் பஞ்சாபி வீட்டில் சிக்கன் வாசனை வந்தது. எல்லாரும் மீண்டும் தலைவரிடம் முறையிட பஞ்சாபி அழைத்து விசாரிக்க, நான் கடவுள் மீது சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் இன்னைக்கு சத்தியமாக சிக்கன் சாப்பிடலை போட்டோட்டோ தான் சமைச்சேன் என்றார். கூட இருந்தவர்கள் மறுத்தனர். இல்லை, நான் பொய் சொல்லலன்னு சாதிச்சு போயிட்டார் பஞ்சாபி. மறுநாளும் அதே கதை. கூப்பிட்டு கேட்டால் நான் சமைச்சது பொட்டட்டோ தான் என்று பஞ்சாபி சாதித்தார். என்னடா இது, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவரோ கடவுள் மீது சத்தியம் பண்ணுறாரு, யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியலையே என்று மறுநாள் அந்த பஞ்சாபிக்கே தெரியாமல் அவர் கிச்சனில் என்ன நடக்குது என்று எட்டி பார்த்தார்கள். பார்த்த தலைவர் மயங்கி விழுந்துட்டார். ஏன்னா அந்த பஞ்சாபி ஒரு ஃபுல் சிக்கனை எடுத்து, இன்று முதல் நீ பொட்டட்டோ தான், சிக்கன் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த சிக்கனை சமைக்க ஆரம்பித்தார். சுக்வேந்தர் சிங் சாமுவேல் ஆகும்போது சிக்கன் பொட்டட்டோ ஆகாதா என்ன என்று நினைக்கும் அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருந்ததை கண்டு எல்லாரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். கருத்தை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட கதையத்தை யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்னொரு கதை, இரண்டாவது கதை. அதாவது ஒரு கமாண்டிங் ஆபீசர், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நியமன ஆணை பெற்ற கமாண்டிங் ஆபீசர் பதவியேற்றுக் கொள்கிறார். மறுநாள் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெஞ்ச் அருகில் இரு வீரர்கள் காவல் இருப்பதை பார்க்கிறார். ஏன் இந்த பெஞ்சுக்கு காவல் நிற்கிறீர்கள், இந்த பெஞ்சிற்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டார். பழைய கமாண்டிங் ஆபீசர் சொன்னதால் காவல் இருக்கிறோம் என்கிறார்கள் வீரர்கள். ஒரு மிலிட்ரி ஆபீசரனுடைய நிலையினை பாருங்கள். பழைய கமாண்டிங் ஆபீசர் நம்பரை தேடி பிடித்து அவருக்கு ஃபோன் போட்டு விவரம் கேட்டார் புதிய ஆபீசர். அவர், எனக்கு தெரியாது, எனக்கு முன்பு பணியாற்றிய அதிகாரிகள் இருந்த போதும் இவ்வாறு காவல் இருந்தார்கள் என்று கூறினார். இதற்கான காரணத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டுமே என்று உறுதி கொண்ட ஆபீசர் 100 வயதான பழைய கமாண்டிங் ஆபீசரை தேடி கண்டுபிடித்து இந்த விஷயத்தை கூறினார். அவர், பெயிண்ட் அடித்த பெஞ்சில் யாரும் உட்கார்ந்து விடாமல் பார்த்து கொள்ள சொன்னேன், இன்னுமா காயவில்லை அந்த பெஞ்ச் என்றாரே பார்க்கலாம். இன்றும் கூட நாமும் இப்படித்தான் சில விஷயங்களில் சில நடைமுறைகளை விடாமல் பின்பற்றி வருகிறோம். அது ஏன் பின்பற்றப்படுகிறது என்பதை தெரியாமலேயே பின்பற்றி வருகிறோம். மிலிட்ரிக்காரர்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், பரவாயில்லை. ஆனால் நம்ம நல்ல நடைமுறை வாழ்க்கையில் வந்து இதை எதையுமே வந்து தேவை எது தேவை இல்லை எது என்பதை ஆராய்ச்சி பண்ணிதானே முடிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கள் நண்பர்களே. இப்படிக்கு உங்கள் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.